Hi friends, in the video we will talk about school information. What we have to tell you is that Tamil Nadu has increased in Tamil Nadu. If you have a lot of Tamil Nadu, you can do a restriction and lockdown announcement. If you have a lot of school information, you can tell என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சுகாதாரத்ரியும் மருத்துவ குழு ஆலோசகர் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணதுல என்ன பேசிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொரோனா இரண்டாம் வலை கொரோனா கேஸ் வந்துட்டு ரொம்பவே வீரியம் வாய்ந்ததா இருக்கு இது வந்து டைரக்டாவே நுரையீரலை போய் अफेக்ட் பண்ற காரணத்தினால வந்துட்டு இறப்பு விகிதம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இது இன்னும் சிவியரா ஆச்சு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் வந்து Lockdown பத்தி எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இத தொடர்ந்து ஸ்கூலுக்கு ஏது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இது வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா கிளாसेस வந்து ரெகுலரா நடக்கும் எக்ஸாமும் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஒருவேளை லீவ் அப்படினு சொல்லி அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டா ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்க மாட்டாங்க மே 3 வந்து எக்ஸாம் இருக்கு அப்படிங்கற பட்சத்துல இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்க லீவ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க அப்படினா படிக்க மாட்டாங்க இதன் காரணமா என்ன சொல்லிருக்காங்கனா ஸ்டூடண்ட்ஸ் படிக்கிறத படிக்கட்டும் இருந்தாலும் கொரோனா கேसेस வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படினா ஸ்கூல் பத்தின ஆபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஆலோசனை நடந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இதுகான ரிசல்ட் வந்து சொல்லுவோம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இதுல இருந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க அப்படினு சொல்லி பாத்தீங்கனா ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெகுலரா படிக்கிறத படிச்சிட்டே இருங்க யூடியூபா இருந்தாலும் சரி இல்ல எந்த ஒரு நியூஸா இருந்தாலும் சரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிடைக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தவிர கன்ஃபர்மேஷன் கிடையாது கன்ஃபார்மா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஜஸ்ட் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் சொல்றாங்க சோ அதனால 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அவங்க ஸ்டடீஸ்ல கண்டினியூ பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறத படிச்சுட்டே இருக்கட்டும் லீவ்னு அபிஷியலா சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வந்து மே 3 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்துட்டு ரெகுலரா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் சுகாதாரத்துறை வந்து சொல்லியிருக்காங்க கொரோனா கேसेस வந்து இன்னும் தமிழகத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா ஸ்கூல்ஸ்க்கு அதாவது இப்போதைக்கு ஸ்கூல் போயிட்டு இருக்கிறது 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அபிஷியலான இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம அதுக்கான ஆலோசனை கூட்டமும் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் தெளிவான இன்ஃபர்மேஷன் இதுவரைக்கும் வராத பட்சத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்டடீஸ் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்களுக்கு கிளாஸஸ் வந்து ரெகுலரா நடக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தான் சொல்லியிருக்காங்க மேபி இன்னும் கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சு அப்படிங்கிற காரணம் வந்தால் திரும்பவும் சுகாதாரத்துறை கல்வித்துறை மருத்துவ குழு எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படி ஸ்கூல் பத்தினா அபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம உடனுக்குடன் சொல்லுவோம்